அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் கண்ணாடி மருத்துவம் கண்ணாடி வந்து அவ்வளோ வேலை செய்யணும். ஏற்கனவே எபிசோடில் போட்டேன், அது உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடி. எங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற கண்ணாடி என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கண்ணாடியுடைய மகத்துவம் ஆல்ரெடி எல்லா கண்ணாடியிலுமே வந்து பாதரசம் இருக்குது. அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சரி செய்யுது. இதோடைய ஒரு மகத்துவம் என்னன்னா, இந்த ரெண்டு கண்ணாடி பார்த்துருக்குறீங்க இல்லையா, இது வந்து என்னென்னா அவ்வளோ வந்து வேலைப்பாடு இருக்குது. என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதை உட்காந்துருக்கிற துறவி, இவங்க மாரி இருக்கிற துறவிங்க வந்து பாதரசம் உங்களுக்கு தெரியும், அதில் தான் வந்து ரசமணி கட்டுறாங்க. இந்த பாதரசத்தை எடுத்துட்டு அதாக கூட நிறைய மூலிகை சேர்த்துருக்குறாங்க. என்னென்ன மூலிகை அப்படின்னா, கடவுளை வசிப்படுத்தணும், மனிதனை வசிப்படுத்தணும், அவங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் இந்த கண்ணாடி இழுத்துட்டு நல்ல சக்தி கொடுத்து அனுப்பணும். இது இயல்பாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடி எல்லாமே ஓரளவுக்கு செய்யும். இது ரொம்ப சிறப்பு மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பாதரசத்தை கூட இந்த ஏர்பல் போட்டாங்க இல்லையா சாமிங்க, அது என்னென்ன ஏர்பல்னா, இப்போ வந்து பில்லூரி பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த பில்லூரி எப்படின்னா, தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சுங்க, ஒரு வேப்ப மரம் இருக்குதுன்னா அந்த வேப்ப மரத்தில் வேப்ப இலை தான் இருக்கும், ஆனால் மாறுபட்ட இலை இருக்கிறது தான் பில்லுருவி. இந்த வேப்பம் பில்லுருவி, அரசம் பில்லுருவி, ஆலம் பில்லுருவி, அத்தி பில்லுருவி, விராலி பில்லுருவி, நிறைய இதை வந்து என்னென்னா மொத்தம் ஒரு 48 வகையானுடைய பில்லுருவி எடுக்கிறாங்க. அதோட நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னா, இவங்க மந்திரம் சொல்கிறாங்க, வேறு எதனால கூட பரவாயில்ல, அந்த மந்திரம் அவங்களே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த பில்லுரியாக கூட ஆடை ஒட்டி தொட்டா சுணங்கி நின்னா சுணங்கி நிறைய என்னென்ன ஏற்படோ அது வந்து எல்லாத்தையும் போட்டு கல்வத்தில் போட்டு அந்த பாதரசத்தை கூட அரைக்கிறாங்க. அரைச்சிட்ட பிறகு கட்டிடும் இல்லையா, மணி கட்டிடும். ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து என்ன, கட்டுறவுடைய பதத்திலேயே அது உரு கொடுத்து அது பின்னாடி பக்கத்தில் அந்த கண்ணாடி பின்னாடியை வந்து எம்டிஆர் இருக்கிற இடத்துல வந்து பாதரசத்தை பூசுகிறாங்க. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் இந்த கண்ணாடி முன்னே ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் உங்களுக்கு டைம் இருக்கிற டைம் உட்காந்திங்கன்னா போதும், உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் வந்து பக்காவச தீர்த்துவிடும். எப்படி தீர்க்கும், இந்த கண்ணாடி பின்னாடி இருக்கிற பாதரசம் வந்து உங்களை பார்க்கும், நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, பார்க்கும்போது வைப்ரேட் ஆகும் ஃபுல்லாக இந்த ரூம் எல்லாமே. இப்போ இங்கே இருக்கிற எல்லாவுடைய சூழ்நிலையும் இது எல்லாம் காந்த பவர், பிரபஞ்சத்தினுடைய பவர், எல்லா பவரும் உங்கள் உடலில் வந்து ப்ராசஸ் ஆகும். கெட்ட சக்தி எல்லாமே அது இழுக்கும், நல்ல சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த தாயத்தையும் கட்ட தேவையில்லை, எந்த ரசமணியும் கட்ட தேவையில்லை. நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பரிகாரம், கோயிலில் வந்து எனக்கு மேரேஜ் ஆகலை, எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்களோ, அப்போ வருஷத்துக்கு வரும்போது தான் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம்னா வந்து வாழ்க்கையில் அப்பப்போ பரிகாரம் பண்ணுறது இல்லை, கஷ்டம் வரும்போது தான் பரிகாரம் பண்ணுவோம். அந்த பரிகாரமே நீ எந்த பரிகாரம் பண்ண தேவையில்லை. இந்த இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா, பருதமலை அடிவாரத்தில் சாமி விவேகானந்தருடைய மிஷன் ஹாஸ்பிட்டலில், அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆசிரம் மாதிரி செட்டப் இருக்குது. இங்கே இந்த கண்ணாடி மகத்துவம் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த ஆசிரமுடைய அவைலபிள், மீது எல்லாமே வெளியில் போகிறாங்க எல்லா சாமிங்க, எல்லா சாமி வெளியே போகிறாங்க, மற்றது யூனிட்டில் வெளியே போயின்னு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே அனுமதி, இங்கே அரை மணி நேரம் உட்காருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும். அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அது தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், அது வந்து திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கட்டும், எல்லாருடைய ஹியூமன் பாடியும் நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நான் உப்பு எடுத்து மந்திரம் போட்டு நீங்கள் தண்ணியில் கரையுன்னு சொன்னேன். இப்போ கூட நீங்கள் இங்கே உட்காரும்போது உங்களை சுற்றி உப்பு தான் போடுவாங்க. நீங்கள் தான் வந்து சிவசிவா, நீங்கள் தான் மந்திரம் சொல்லணும். நீ எந்த அளவுக்கு மந்திரம் சொல்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து மனசில் இருந்து உங்கள் மந்திரத்தை வெளிப்பாடாக சொல்கிறீங்களோ அந்த கண்ணாடி கேட்கும். அதுக்கு சக்தி இருக்குது, அது வந்து அவ்வளோ வைப்ரேட் இருக்குது, அந்த வைப்ரேஷனை உங்கள் உடலில் இது பண்ணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மகாசக்தியான மருத்துவம், மகாசக்தியான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள்கிட்ட, உங்களை நான் யாரை வாழணும் நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது, சப்போஸ் வந்து நீங்கள் திருவண்ணாமலையை வந்துட்டீங்க, அருணாச்சல கோயிலை பார்த்துட்டீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு கோயிலை பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இருப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு நம்ம சரி பரவாயில்ல,
சாமி பார்த்துட்டோம், அடுத்தது நம்ம அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க. இல்லை என்ன பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுளை பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வரும்போது எதுவும் எடுத்துன்னு வர தேவையில்லை, இங்கேயே வில்லும் தருவாங்க, இங்கேயே உப்பு தராங்க. நீங்கள் வந்து பூஜை சும்மா நீங்கள் அந்த வில்வமும் உப்பும் கையில் வச்சுருந்தா போதும், அரை மணி நேரம் தான் போதுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் அது எதுவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் வந்து பில்லி சுனி வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, எனக்கு மனசே சரியில்லை, கஷ்டமாக இருக்குது, ஏன்னா 9 கிரகமும் என்னை ஆட்கொள்ளின்னு இருக்குது, எனக்கு ராகுவாக இருக்குது, கேதுவாக இருக்குது, சந்திரனாக இருக்குது, சூரியனாக இருக்குது, அது எதுவாக இருக்கட்டுங்க, எல்லா கிரகத்தையும் ஆட்கொள்ளும் இந்த கண்ணாடியுடைய வைப்ரேட் அப்படி. அது கண்ணாடி பின்னாடி சிவன் இருக்கிறாரு, இந்த கண்ணாடி ரெண்டு கண்ணாடி அவளுடைய ஐரட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அரை மணி நேரம் இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த எபிசோட் போகிறதுக்கு காரணமே என்னென்னா, நீங்களும் உங்கள் கண்ணாடி மூலமாக முயற்சி பண்ணுங்கள், முடியாத பட்சத்தில் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக வந்து சாமி சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போன அப்படிலாம் வராதிங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வில்வத்தை எடுங்க, உப்பை எடுங்க, உங்கள் கண்ணாடி மூலம் உட்காருங்க. ஓரளவுக்காவது 5% சக்ஸஸாக இருக்கணும், அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த எபிசோடை பார்த்த நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். நீங்கள் எல்லாமே இந்த எபிசோடை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.